அருசியா அமைப்பின் ஆன்மீக தலைவரும் சர்வதேச வரலாற்று ஆய்வாளருமான கலாநிதி அஃப்லல் உலமா தைக்கா ஷுவைப் ஆலிம் அவர்களுக்கான இரங்கல் நிகழ்வின் தொகுப்பு. தொகுத்தளிப்பவர் எஸ் எச் முகமது ரீசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருசியா அமைப்பின் தற்போதைய ஆன்மீக தலைவரும் சர்வதேச வரலாற்று ஆய்வாளரும் பன்னூல் ஆசிரியருமான மர்ஹூம் அஃப்லலுல் உலமா கலாநிதி தைக்கா ஷுவைப் ஆலிம் அவர்களுக்காக வேண்டி ஜனநாயக சோசலிச குடியரசின் சார்பாக ஓர் இரங்கல் நிகழ்வு நேற்று காலை அரிசியத்துல் காதிரியாவின் இலங்கை தலைமையகமான கொழும்புபத்து மருதானை இமாமுல் அருஸ் மாவத்தையில் அமைந்துள்ள புகாரி தக்கியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முற்றிலும் சுகாதார வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வினை காதிரியா அமைப்பும் புகாரி தைக்கா நிர்வாகமும் சர்வமத அமைப்பினர்களும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வுகளுக்கு புத்த சாசன சமய விவகார அமைச்சின் முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பான கலாநிதி அல்ஹாஜ் ஹசன் மௌலானா காதிரி அவர்கள் தலைமை வகித்தார். இந்த நிகழ்விலே இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் உயர் மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் சர்வமத அமைப்பின் தலைவரும் சபரகமுக பல்கலைக்கழக வேந்தருமான அக்ரமஹா பண்டித அதிபூஜ்ய மகாச்சாரிய குபுருகமுயே வஜிர நாயக தேரர் புத்த சாசன சமய விவகார அமைச்சின் சார்பாக அதிபூஜ்ய ஆச்சாரிய அக்ரஹார கசப தேரர் கிறிஸ்தவ சமயம் சார்பாக டேனியல் திருத்தந்தை சிக்ஸ்டன் குருகுல சூரிய திருத்தந்தை இந்து சமயம் சார்பாக கலாநிதி பாபு சர்மா குருக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜகத்குமார பிரதம மந்திரியின் இணைப்பு செயலாளர்களில் ஒருவரான அல்ஹாஜ் ஃபர்சான் மன்சூர் கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் அல்ஹாஜ் இக்பால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசையது அலி ஜாகிர் மௌலானா கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர்களுள் ஒருவரான கிச்சிரி ராஜ இப்பகுதிக்கு பொறுப்பான சுகாதார பிரிவினர்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட அருசியா காதிரியாவின் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வுகள் ஒரு நிமிட மௌன பிரார்த்தனையுடன் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து புத்த சாசன சமய விவகார அமைச்சரும் ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதம மந்திரியுமான கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களின் முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கு பொறுப்பான அல்ஹாஜ் கலாநிதி ஹசன் மௌலானா அல் காதிரி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு மறைந்த மாமனிதர் ஆன்மீக தலைவர் அஃதலுல் உலமா டாக்டர் தைக்கா ஷுவைப் ஆலிம் அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள். அந்த ஆன்மீக தலைவருடைய மறைவையொட்டி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கௌரவ அனுதாப செய்தியும் இந்த நாட்டினுடைய மகா சங்கத்தினர்களுடையவும் பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்துவ மத தலைவருடைய அனுதாப செய்திகளும் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் கர்தினார் அவர்களுடைய அனுதாப செய்தியும் இந்த இடத்திலே இப்பொழுது கொடுப்பதற்காக மறைந்த ஆத்மீக தலைவரையுடைய மறைவையொட்டி அந்த அனுதாப செய்திகளை கொடுப்பதற்காக வேண்டிதான் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மீக தலைவர் இலங்கையிலே மதங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுவதற்காக வேண்டி இலங்கைக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுவதற்காக வேண்டி மிகவும் அளப்பரிய சேவையை செய்து தனது சிஷியர்களை முரீதீன்களை முஹிப்பீன்களை ஆத்மீக துறையில் வழிநடத்திய அருசியதுல் காதிரியா தரீக்காவினுடைய ஆத்மீக தலைவராக திகழ்ந்து மாபெரும் ஒரு சேவையை இலங்கை நாட்டுக்கு செய்தார்கள். அவர்கள் மறைய முன்பே இந்த சேவையை தொடர்ச்சியாக செய்வதற்காக வேண்டி அவருடைய புதல்வர் ஆன்மீக தலைவர் அஃதல் உலமா டாக்டர் தைக்கா நாசிர் ஆலிம் ஷேக் நாயகம் ரஹமத்துல்லாஹி தௌவலல்லாஹு ஹயாத்தஹு அவர்களையும் இந்த தலைவர் பதவியை வழங்கிவிட்டுத்தான் அவர்கள் இறையடி சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தரீக்காவினுடைய செயல் தொடரும். ஆத்மீகத்தின் ஊடாக உலகை நாங்கள் வெல்வோம், இனமத ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்பதற்கு நல்லொரு எடுத்துக்காட்டாக டாக்டர் தைக்கா ஷுவைப் ஆலிம் அவர்கள் இந்த உலகத்திலே 90 வருடங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். உண்மையிலே வந்து இலங்கை நாட்டிலே மட்டுமில்ல இந்தியாவிலும் உலகத்துக்கும் ஆத்மீக சுடரை உலகத்துக்கு எடுத்து சென்றவர் தான் மறைந்த மாமனிதர் ஆத்மீக தலைவர் டாக்டர் தைக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுடைய மறைவையொட்டி இன்று இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசாங்கத்தின் சார்பாக பிரதமருடைய அனுதாப செய்தி இலங்கையிலே உள்ள
Maha Sangatinargal, Bauda Mother Talever Glody Anada Vasedi, Hindu Mother Talever Glody Anada Vasedi, Kiristu Mother Talever Anda Se, Visheshama, Cardinal, Malcolm Ranjit, Kardinar Avagudia, Anada Vasedi Yellam, Indalatile, Pundu and the Sheikh of Patadi, and the Anmika Talever Engalil, Illa Vital, Marain the Vandalam. Our Marakamal, our say the Seve Parati, Inangal Kere Rotumai, Madangal Kere Rotumai, Ilangale, Muinamakal Mutumi Avalodaki, our Tanade, Tane, Tanude, Tarikaway, Arusia Tul Kadaria, Tarika and Shalakudi, our Kodia, and the Atni Vali, Pinpat Narakudia, Tanade, Sidar Kaliki, Muri the Kaliki, in the Vali Kati Kurtakal, Adanudea, Peradi Parandan, Ilangale, Adawa, the Parampari, Muslim and Shalakudi, Anever Kalum, and the Vali. Mutumulah pinpat Narandi, Islam kardi tanda murayil, Islam itu le taraiver Muhammad Nabi Sallallahu Alaihi Wasallam kardi tanda murayil. Ella mada inangguludan, utrumeyah, walde kondrikindom. Inda parampariya, irnuur warnangal palmaiwa inda masjid Bukhari takia inda palliwasir le indu parangal. Ene mada taraiver kerella mindu warga itandargal. En bandargal, awal kulud nangal serendi narapadin karena mahatan awalgal bandargal. Nangal awalgal ini piringi narendal, awalgal ingge waram matargal. Ida ini nanda kau narendi kondi yara kiran dalum. Islam dile, Allah madat tarai, minat tarai, anavarat cina daga selitan. Rasul Sallallahu Alaihi Wasallam kardi tandargal. Anda waril dan, atmi katalai ber doktor taika, shoybali maral waldi kard nargal. Jam petargal, maraindum indrum, emudan waldi kondiri kini dargal. Awalgal ini nanti Muslim ulah matte malla, Muslim malla dah ene ya madat tarai bergalum. Indri, awal kahwendi, anada awal sulli kondirikin dargal. Awal India nanti sendor rahirin dalum. Ilangai nanti narasanggamum. Awalnya maraiway utri, kawalai teriwici, anada awate teriwicirikin dadi. Idalam, nallam murayil oru manidan, manidanaha paripurnamaha nandal. Awalnya maraiwu varanara hatayirikum. Indri, Taika, Doctor Shoaibalim, Raliyallahu anhu awalnya maraiwu. Ilangai ke matramalla, India ke matramalla, ulah ke uru warala raha edetik kata patikun rikinade. Enabi annar ke Allah Taala, uyeriya surgate valangaven mande pirati cewanaka. Inda sandarpam, inda lauk sherappaha nado baderke. Mihaun kasta patte parvata buhar takya resti nirwai nargalke. Na enade randiya terichikolodo uru vishesha maga. Zakir Jalali ene sella kodi enda nirwahat niroruvar. Inda nikalvo inda lete uvalo sherappaha aras vidyaha uttiyoha puro maga. Naanga madattarum ilangai nude pirdam. In the Anadava Shadi Ganalam, Edith Seluzaki, Arumparum Pada Patargal, Zakir Jarali Avergalum, Muhidin Kadar and Shalakodi and the Nirohat Sabai, Manager Esti Avergalum, anyway, Shaul Lamidaja Avergal, anyway, Yurgal, Usainaja Avergal, Yurgal Kalanagal, Anadava Shadi, Ingeratle Kondan, the Anait, Madatale Avergal Sarpa, Angulan Andigari, Terichi Konde, Namelam, Undru Patal, Undu Balbo, Nangal, Madatal Vere Patalum, Inatal Vere Patalum. Manida inatal, orang berterbangan entah day, undang de kondi, Dr. Taika Shoaibalim, wand jam petta de bola, nanggalum iwalah hil wand jam peruwa mana sehidi eseli kondi, virai berhinde, wartai kelil, thawarin dal, mandi kumari, wendi, virai berhinde, nandri assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ayat tularti muppada mandu, Julai madam muppaturam tihadi, Tamil Nadu Ramanada pura mawatam, kila karayil perendavertan, Taika Shoaibalim awargal, iwaradu muppatanartan, Imamul Arus Mapilai Lebei Alim Avarkal. Ivarkal Sedina Abu Bakar Siddiq Raliyallahu Anhu Avarkalin Paramparail Vandavargalavarkal. Thodarndu Idampetrathu Jananayaga Sosialisa Kudiyarasin Pradhamarum Buddha Sasana Matrum Samaya Vivahara Amaicharumana Gaurava Mahinda Rajapaksa Avarkalin Anudava Urai. Adanai Paralamandra Urupinar Gaurava Jagat Kumara Avarkal Sabayile Samarpittar. Visheshamma Me Soka Janaka Avasthave Garu Agramatya Mahinda Rajapaksa Mettuma Sahabhagi Veemata Niyamito Sitiyat Ada Parlimentu Davasi Ati Vishesha Yojana Kipiyak Me Covid Vyasane Nisa Edripat Karana Niyamito Thibena Nisa Mettuma Parlimentu Sitiyutu Bevin Mamatte Avasthavata Sitiyutu Namut Mettuma Visheshayen Kiyuwa Me Avasthava Ita Vedagat Nisa Mettuma Niyojana Karamin Me Soka Prakashapana Vidiya Mewastawa terdapat keran kelak. Ia nuwe. Ketua agi sok perkasa terdapat keran. Nampaknya silu dengan yang awasril. Sangga ini panewide. Islam agamikha bahu bahasa wisara dekuk menma. Adyatmika naikiku parresikiku ha. Sejarah dariku na acharya gawurniya. Asse Taika Suhai. Aling adyatmika naik ketua Indiawe Kerala di. Abawa Pratu Uwatasa Mama Mahat Sangwekita Patti India Tamil Nadu Ramanathapuram District
கீழக்கரை பிரதேசி உபதலா பாயத்தி துமன் ஸ்ரீலங்காவே பேராதனிய விஸ்வவித்யாலய உபாதாரிய குணாத்தர் அமெரிக்கா இஸ்தத் ஜனபதே கொலம்பியா பசிபிக் விஸ்வவித்யாலயம் இத்தியாசே பிரிமந்த சாஸ்திரபதி ஹா ஆச்சார் உபாதேத லபாயத்தி வித்வத் ஆகமிக நாயகி இந்தியாவின் விசிஷ்ட அராபி விசாரதியக்கு லெச ஜாத்திக சம்மாதிட்ட திவரக் பிரார்த்து ஆச்சாரிய அஸ்ஸெஹி தைகா சுஹைப் ஆலின் ஆத்தியாத்மிக நாயகத்துமா லோகே வடாத்ம பலகத்து முஸ்லிம் வரும் பன்சிய தினாகின் லைஸ்வே பமுகோ ரந்தி சிடிபாவ சீபாத் கருமி எம்எம் விவித தேமாவான் விஷேகர கணிமின் கந்த ரசக் ரச்சனா கரத்தி துமன் தசக துணக்கட வெடிகால ஸ்ரீலங்கா கோமதி சாஸ்தாய் முஸ்லிம் சேவாவட தாயகவி அதிபா புதவேதியோ சந்தான் கருமி ஓகே முல்பரப்புடே அஸ்ஸே அல்லாமா இமாமுல் அருள் செய்யத் முகம்மது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரவி அல்லாஹு அண்ணு அத்தியாத்மிக நாயகத்துமன் ஸ்ரீலங்கா முஸ்லிமன் சந்தா பள்ளி துன்சிய ஹெட்டபா கிதிகிரிமிட தாயகத்வே லபாதி அத்தியத்தர் ஓகே அனுபார்த்திகா லிச அப்லுல் உலமா அல் சஹீப் சுஹைப் ஆலிம் துமன் ஸ்ரீலங்காவா இந்தியாவை மென்ம சமஸ்த லோகேம டவ்வா இஸ்லாமிய சேவான் ரசா கிட்டுக்கிறார் ஜாத்திக ஆகமிக சங்கிந்தியாவ பிரிமந்த நிராத்தரையும் அவதானியம் கரண மிவன் காலேக அத்தியாத்மிக நாயகத்துவங்க அபாவே அப்ப மாத்திரு பிரிமெசிய நொகைக்கு பலவத் பாடு அல்லாஹ் தாலா எத்துமான ஸ்வர்கிய லபாதேமி தெத்வாய் தெத்வா ஆமி அபாவ பார்த்த ஆச்சாரிய அஸ்ஸெஹி தைகா சுஹைப் ஆலிம் அத்தியாத்மிக நாயகத்துவன் ஸ்வர்கிய பிரார்த்தனா கண்ணத்தர் ருசியத்துல் கதிரியா தரிக்காவே கா கலிபா துமாயத்தில் சீலும் முருதீன் வருண்ட முஹிப்பீன் வருண்டாத் செய் துமாகே பவுலே செமட்டார் தாகி தேசி சீலுதேன்றார் மாகே சாத்திசே சங்கே பிரகாஷ் கருமி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரஜி கர்வக்ராமார் இஸ்லாமிய உலகில் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது அரபு மதரசாவான கீழக்கரை அருசியா மதரசாவில் தனது ஆரம்ப கல்வியை பயின்றவர்தான் தைகா ஷுஹைப் ஆலிம் அவர்கள். இவர்கள் இந்தியா மற்றும் இலங்கை பல்கலைக்கழகங்களிலும் பட்டம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. பௌத்த மதம் சார்பாக சர்வமத அமைப்பின் தலைவரும் சபரகமுக பல்கலைக்கழக வேந்தருமான அக்ரமஹா பண்டித அதிபூஜ்ய மகாச்சாரிய கும்புருகமுயே வஜிர நாயக்க தேரர் அவர்கள் உரை நிகழ்ந்த போது ஆச்சாரியாத்மிக நாயகத்துவம் அவரது அணுவக்கா விஸ்வவித்யாலயங்கள்ல அபாவ பிராப்தி தீர்க ஆயுஷம் தீர்க ஆயுஷ கால சூழல் எதுமா சால சேவாவன் முஸ்லிம் பிரஜாவ வெட்வேன் லோகேவ முஸ்லிம் பிரஜாவ வெட்வேன் இட்டுக்கல்ல தீர்வாய்க்கு அபிதான் மற்ற பே அவத்தாவேஜி விசேஷம் சிஹிபாத்திருவான் எது வாங்கி புத்தருவான் இது வசல் இப்பேக்கிட்ட பேராத்து லக்காவிட்ட பவிஞ்சு அவித்தாரி மா ஹம்மு மாத்திற்க சா கட்டாக்கல்ல அது சா மன விசேஷம் மே ஆத்தியாத்மிக நாயகத்து வாங்கி அபாவே பிரிபாது மகே பௌஜலிக்க சோகே வகேமா அப்போ ரட்டே பௌத்த ஜலத்தாவகே சோகே மே அவத்தாவேஜி பிரகாச கருசிட்டு எதுமா ஆத்தியாத்மிக நாயகே குஹட்டியத்த ஜீவித்தே கால எதிரி கவனம் கீழ தீரும் எதுமா தருண அவதியே தீப முஸ்லிம் ஆகமே தாரித்த வாரித்த இப்போ தர்ஷனே வந்து பிரகுட கரகத்தா இவாக்கியமா ஆத்தியாத்மிக ஜீவ கச்சிக்கிறீவ சதா பாவனாமய மார்க்க அனுகமனே கிளம்பின் ஆத்தியாத்மிக வசேன் சால ஜீவ்வா கச்சிக்கிறா ஆகமிக நாயக குட்டி தாம அவசியத்தை தபாய் பாகிர சங்வர்தனை நிபை ஆத்தியாத்மிக சங்வர்தனை மே காமார்தியா ஏ ஆத்மே ஆத்தியாத்மிக சங்வர்தனைய கச்சிக்கிறாங்க விஷால கெப்பவிய பகிர் எம் ஆகம தர்மே பிரிபத சிக்ஷனையாக்கில் வந்துட்டுறேன் மே ஆத்தியாத்மிக நாயகத்துமா ஏ விதியே ஆத்தியாத்மிக சங்கர்தனையாக கட்சி கருகின ஏ தொழில் முழுமாத் லோகே முஸ்லிம் பிரஜாவின் கியாக்கலாம்
එපමණක් නෙවෙයි ඒ ආධ්‍යාත්මික සංවර්ධනයේ නිසාම අන්‍ය ආගම් කෙරෙහිද එතුමා දැක්වූයේ පුදුම ගෞරවයක් සැලකිල්ලක් ආගමික සමගිය වෙනුවෙන් ලෝකයේම ආගමික සමගිය හා සාමය වෙනුවෙන් එතුමා කැපවෙලා ක්‍රියා කළා ඒ පිළිබඳව මග පෙන්වුවා அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்தின் முதுமாணி பட்டம் மற்றும் கலாநிதி பட்டம் என்பவற்றை இவர் பெற்றிருந்தார் 30 வருட முயற்சியின் பயனாக 880 பக்கங்கள் கொண்ட அரபிக் அர்வி அண்ட் பர்ஷியன் இன் சரண்டிஃப் அண்ட் தமிழ்நாடு என்ற புத்தகத்தை இவர் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்தவ மதம் சார்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் உயர் மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் உரை நிகழ்த்தும் போது சூஃபி இஸ்லாமிய பெத்திமத்துன்கே லோக ஆத்தியாத்மீக நாயக்கானு அதிகரு அஃப்லாலுல் உலாமா அல்ஹஜ் அல் ஷேக் ஆச்சாரிய தைக்கா ஸ்வாயிப் அலீம் மௌலவி துமானான்கே அபாவய கென அப்பட தெனகன்னட லெபுனா இதுமானான்கே எம வியோவ பிலிபந்தவ ஆராஞ்சிய செலவி அபி பலவத்சே பனகாட்டுவட துக்கட பத்துனா එයට හේතුව එතුමානන් සුද්ධ කුරානයේ සඳහන් දහමට අනුව අතිපරිශුද්ධ නබිනායක මොහොමඩ්තුමාගේ ආධ්‍යාත්මිකත්වය තුළ මුළු ලෝකයාටම මහඟු සේවයක් කළ උත්තරීතර ආගමික නායකයෙකු වුණ නිසයි. We have come to know of the demise of Aflalul Ulama Al-Hajj Ash-Sheikh Dr. Taikas Suhaib Alim, the spiritual leader of the Sufi Islamic community the world over. We are deeply saddened by this news of the death of the late Ash-Sheikh Aflalul Ulama Dr. Taika Suhaib Alim, who was a great leader of Islamic tradition and who served the world community of Sufi Muslims so committedly and with a deep sense of spirituality animated by the Holy Quran and the Holy Prophet Muhammad. Aflalul Ulama Al-Hajj Ash-Sheikh Dr. Taika Suhaib Alim is a graduate of the University of Peradeniya and had completed his master's and PhD in history at Columbia Pacific University in the United States of America. Reverend Alim is well known for his great spirit of solidarity with the whole of humanity and has served not only the Islamic community but also committed himself to interreligious harmony and unity of the human family. Sri Lankave Peradeniya Vishwavidyalaye Upadhiya Laba, America Exat Janapade Pacific Kalapiya, Columbia Vishwavidyalaye Shastrapati Upadhiya Saha Acharya Upadhiya Dinagat, Apa Maulavituma Loke Vivida Jatinha Agamikyan Natara Ekamudu Kamada Sahodaratveda Prakatu Karanu Sadaha කැප වූ සේවාවක් කරමින් සැමටම ආදර්ශමත් වූ කෙනෙක් වුණා කියා කියන්නට ඕනෑ. එබැවින් මෙතුමානන්ගේ අභාවය පිළිබඳ අපි මහත්සේ කම්පාවට පත්වන අතර ශ්‍රී ලංකාවේ සහ සමස්ත ලෝකයේම ජීවත් වන සුෆි ඉස්ලාමීය බැතිමතුන් හට මෙතුමානන්ගේ අභාවය සම්බන්ධයෙන් අපගේ බලවත් සංවේගයේද මේ දුක්බරිත මොහොතේදී අපගේ සහෝදරත්වයේද ප්‍රකාශ කරන්නට කැමැත්තෙමු. We wish to express our sincere condolences to the Sufi Islamic community in Sri Lanka and all over the world for their loss and assure them of our deep spirit of solidarity in this sad moment. We pray that the Almighty God will give him heavenly bliss. Sarvabaladari Deviyan Vahanseta, Deviyan Vahanse Etumananta Swarga Sampattiya Danaya Karana Sekwa Kiyala Api Prarthana Karanawa. විශේෂයෙන් මේ අවස්ථාවේදී මගේ මුස්ලිම් සහෝදරයන්ට ප්‍රකාශ කරන්නට කැමතියි අපි ඔබත් සමග සහෝදරත්වයෙන් සිටින පිරිසක් ලෙස සලකන්න අපි ඔබට ආධාර කරනවා ඔබත් බොහෝ ශක්තිමත් කරනවා ඔබගේ ජාත්‍යන්තර තලයේ ඔබට නොයෙකුත් ප්‍රශ්න තිබෙනවා විශේෂයෙන්ම අද සමාජය තුළ තියෙන ආගමක් නැතිව ජීවිතය ගෙනියන්න හදන සමහර රටවල්වල සමහර උදවියගෙන එන වැඩපිළිවෙල තුළ ඔබට නොයෙකුත් ආකාරයේ කරදර එල්ල වෙමින් තිබෙනවා
ඒවායේදී අපේ සහෝදරත්වය අපි ඔබත් සමග සිටිනවා කියන එක ප්‍රකාශ කරන්න කැමැතියි. I would like to stress that in a world where people are going away from religion and God and are living as if there is no God and are trying to misunderstand you, especially of the Islamic community, that we are in solidarity with you, we work with you and we will stand by you. Because as Christians and as Muslims, we are believing in the one God and we accept that He is the one who will guide us in our destiny. Ape jeevithaya thula Kristu bhaktikayan hatiyata api ape islamiya sahodarayan samaga eka deyak beda gannawa enam api degullangema thiyena ekama viswasaya ekama sarvabaladhari deviyan kerehi athi viswasayai e thula api ekamutuwa katiyutu karanawa obath samaga api sitinawa deviyan wahanse gana adahasak nathi lokeye ඒ සිදු කෙරෙන හැම කරදරයකදීම ඔබත් අපිත් දෙගොල්ලොම එකට අත්වැල් බැඳගෙන කටයුතු කරමු කියලා මේ අවස්ථාවේදී මම විශේෂයෙන් ඔබ සැමගෙන්ම ඉල්ලා සිටිනවා ඔබ සැමට දේව පිහිට ප්‍රාර්ථනා කරනවා I wish you God's blessings on all of you. Thank you. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து கப்பல் வியாபாரம், முத்துக்குளித்தல் மற்றும் மாணிக்கக்கல் வியாபாரம் என்பது தைகா ஸ்வைபாலிம் அவர்களின் பரம்பரை தொழிலாக இருந்து வந்தது. இவர் உலகிலுள்ள அதிகமான நாடுகளுக்கு ஆத்மீக பயணம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இந்து சமய விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைப்பாளர் கலாநிதி பாபு சர்மா குருக்கள் அவர்கள் உரை நிகழ்த்தும் போது அவர்களை பற்றி மௌலானா அவர்கள் என்னிடம் கலந்துரையாடும் பொழுது பல பெரியார்களை பற்றி அடிக்கடி கூறிக்கொள்வார் அந்த வகையில் இவருடைய கிராண்ட் ஃபாதர் பரம்பரை வழியும் இதே ஆன்மீக பணியில் ஈடுபட்டவர் அந்த பரம்பரை வழிதான் இவருக்கும் இப்படி ஒரு பலமொழி புலமைத்துவமும் பல நூல்களை எழுதி பரிசு பெற்றவரும் இந்திய நாட்டு ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டவரும் இலங்கை மண்ணுக்கு புகழ் தேடித்தந்த இஸ்லாமிய பெருமகன் என்றால் அது மிகையாகாது அதன் காரணமாகத்தான் இந்து மதம் அல்லாமல் பௌத்த மதம் அல்லாமல் கிறிஸ்தவ மதம் அல்லாமல் இந்த மதங்களுக்கு எல்லாம் அப்பால் ஒரு மனித நேயத்துடன் அவருடைய அந்த உயரிய பண்புக்காகத்தான் இன்று நாங்கள் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்கின்றோம் அதுதான் உண்மையான மனிதத்துவம் மக்களுக்காக இன மத பேதமின்றி மக்களுக்காக தனது மதத்தின் உண்மையான கொள்கைகளையும் உண்மையான பாரம்பரியத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மற்ற சமூகங்களை தங்கள் பால் இழுத்து அந்த நேர்மையான குணமும் ஆன்மீக குணமும் தான் இன்றுக்கு அவருக்கு புகழை சேர்த்திருக்கின்றது அந்த வகையில் அவருடைய பரம்பரை வழி தொடர்ந்து அதே புண்ணியமான காரியங்களை ஆன்மீகம் மற்றும் மத்திய மதங்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய அந்த பரம்பரை தொடர்ந்து இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் அவருடைய ஆத்ம சாந்திக்கு மனதார பிரார்த்திக்கின்றேன் தைகா ஸ்வைபாலிம் அவர்கள் கிட்டத்தட்ட 10 மொழிகளுக்கு மேல் பரிச்சயம் கொண்டவர் இந்திய ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி ஆகியோரினால் பாராட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இமாமுல் அரூஸ் மாப்பிளை லெப்பை ஆலிம் அதாவது இவரது முப்பாட்டனார் அவர்கள் இலங்கையிலே 350க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களையும் மற்றும் மதரசாக்களையும் நிறுவியுள்ளது குறிப்பிடத்தக்கது தைகா ஸ்வைபாலிம் அவர்கள் 11 புத்தகங்களையும் 11 ஆய்வு கட்டுரைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு சமர்ப்பித்துள்ளது ஒரு பெரும் கொடையாகும் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் உலகிலுள்ள சிறந்த 500 முஸ்லிம்களுக்குள் இவர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்ததும் ஒரு விசேட அம்சமாகும் தைகா ஸ்வைப் ஆலிம் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் திகதி தனது 91வது வயதிலே வஃத்தானார்கள் இந்நாளில்லாகி வா இன்னா இலைஹி ராஜூன்
வைஃபகத்தில் மற்றும் பலரது உரைகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்விலே முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் சார்பாகவும் ஒரு அனுதாப உரை அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் தத்தமது அனுதாப உரை அடங்கிய பேழையினை கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் அல்ஹாஜ் இக்பால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் அசேது அலி ஜாகிர் மௌலானா, அல்ஹாஜ் நைசர் காதர், புகாரி தைக்காவின் நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் எம் எச் ஷாவுல் ஹமீத், பிரதமரின் இணைப்பு செயலாளர்களில் ஒருவரான அல்ஹாஜ் ஃபர்சான் மன்சூர், அல்ஹாஜ் மொஹிதீன் உசைன், அல்ஹாஜ் மொஹிதீன் காதர், அசேது நகீப் மௌலானா ஆகியோர் சார்பாக பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியிலே புகாரி தக்கியாவின் செயலாளர் அல்ஹாஜ் மொஹிதீன் காதர் அவர்களது நன்றியுரை இடம்பெற்றது. அதனை அடுத்து நிகழ்ச்சிகள் சலவாத்துடன் நிறைவு பெற்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لوك يا كبي بردو سيرغدي கையுமேன் புகழ் கொண்டு மோடி. அருசியா அமைப்பின் ஆன்மீக தலைவரும் சர்வதேச வரலாற்று ஆய்வாளருமான கலாநிதி அஃப்லலுல் உலமா தைக்கா ஸ்வைப் ஆலிம் அவர்களுக்கான இரங்கல் நிகழ்வின் தொகுப்பினை கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் எஸ் எச் முகமது ரீசா. الحاضر حلق إلى الرشد صلوات الله بكل فم تغشى الحادي خير الحادي.